நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு 60 கதாநாயகிகள் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. பத்மினி 32, கேஆர் விஜயா 32, ஜெயலலிதா 18, சரோஜா தேவி 17, சுஜாதா 16, தேவிகா 12, ஸ்ரீபிரியா 11, சௌகார் ஜானகி 11, சாவித்ரி 11, வாணிஸ்வரி 9, மஞ்சுளா 9, பண்டரிபாய் 8, பானுமதி 7, லட்சுமி 7, ஜமுனா 7, எம்என் ராஜம் 6, உஷாநந்தினி 5, வடிவுக்கரசி 4, ஸ்ரீவித்யா 3, வைஜெயந்திமாலா 3, ஜி வரலட்சுமி 3, பாரதி 2, விஜயகுமாரி 2, அம்பிகா 2, ராதா 2, ஸ்ரீதேவி 2, ஸ்ரீரஞ்சனி 2, கிருஷ்ணகுமாரி 2, வசந்தா 2, சாரதா 2, அஞ்சலி தேவி 2, மைனாவதி 2, லலிதா 2, ராஜசுலோசனா 2, காஞ்சனா 1, மாலினி 1, வெண்ணிராடை நிர்மலா 1, மணிமாலா 1, விஜயஸ்ரீ 1, விஜய் நிர்மலா 1, பத்மபிரியா 1, எஸ் வரலட்சுமி 1, மாலினி பொன்சேகா 1, சிலோர் கீதா 1, ரீனா 1, ராதிகா 1, ஜெயசுதா 1, குசலகுமாரி 1, பிரமீளா 1, மாதுரி தேவி 1, சரிதா 1, ராஜஸ்ரீ 1, கமலா 1, ருக்மணி 1, சந்தியா 1, மனோரமா 1, சுமித்ரா 1, ஜெயபாரதி 1, லதா 1. ஒரு ஹீரோ 60 ஹீரோயின்கள், ஒரு பெரிய கதாநாயகிகள் வரிசையும், அந்த வரிசையில அமைஞ்ச பெரும்பாலான ஹீரோயின்களுக்கு ஓடுன படங்களும் சிறப்பான படங்களும் இந்த லிஸ்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு. பத்மினி ஒரு நல்ல நடிகை. அவங்க நல்லா நடிச்ச ஒரு 10 படங்க என்னன்னு பார்த்தா, அந்த 10 படத்துக்குள்ள சிவாஜியோட படங்க பல படங்க இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா தில்லானா மோகனாம்பாள், உத்தமபுத்திரன் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி கேஆர் விஜயா படங்களை சொல்ல வந்தாலும் சிவாஜி படங்க இல்லாம இருக்காது. 56 வயசுல ஜோடியா நடிச்ச வடிவுக்கரசிக்கு கூட டாப் லெவல் பேரை வாங்கி தந்த படம் முதல் மரியாதை. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சிவாஜியோட முதல் ஜோடி அப்படின்னா பண்டரிபாய். பண்டரிபாயை சொல்றப்ப அவங்க தெய்வ மகன்ல செஞ்ச கேரக்டர் அப்படியே கண்ணுக்குள்ள வந்து நிற்கும். பிரிஞ்சு போன மகனை வச்சு பின்னப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட அந்த பாச உணர்வுகளை சிவாஜி கிட்ட சொல்லி ஏங்க ஏங்க அப்படின்னு அவங்க அழுது துடிப்பாங்களே, அதெல்லாம் ரொம்ப டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். தமிழ் சினிமாவில் இருக்கிற மொத்த பாசத்தையும் இந்த ஒரு படம் சொல்லியிருக்கு. ஜோடியா நடித்த படத்தை விட ஜோடியா நடிக்காத பாசமலர் படம் தான் ரொம்பவும் ஹை கிளாஸில் நிற்குது. சாவித்திரி பற்றி பேசால இந்த ஒரு படத்தை சொன்னாலே போதும். அப்புறம் தேவிகாவுக்கு நீலவானம், ஆண்டவன் கட்டளை, கர்ணன் எல்லாம் செமையாக அமைஞ்ச படங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு கேரக்டரா சரோஜா தேவிக்கு கிடைச்சது புதிய பறவை படத்துல. புதிய பறவை ரொம்ப வித்தியாசமான படம் மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ஆன படமாகவும் அமைஞ்சது சரோஜா தேவிக்கு. இந்த ஹீரோயின்கள் எல்லாம் ஒரு டைப்புனா ஜெயலலிதா டைப்பு வேற. பட்டிக்காடா பட்டணமா சவாலே சமாளி ரெண்டும் ஒரே மாதிரியா இருந்தாலும் அந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாகவே அமைஞ்சது ஜெயலலிதாவுக்கு. இந்த வரிசையில் நான் சொல்லிட்டு வர்ற படங்கள் எல்லாமே உதாரணத்துக்காக ஒரு 2 படம் 3 படம். மற்ற சிறப்பான படங்களும் ரொம்ப இருக்கு. சுஜாதாவுக்கு பல படம் இருந்தாலும் வா கண்ணாவா ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டரை மற்றவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சாரு சுஜாதா அந்த படத்துல. உயர்ந்த மனிதன் படத்துல சிவாஜியோட அந்த கேரக்டருக்கு சௌகார் ஜானகி மாதிரி வேற யாராச்சும் செட் ஆகி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வருது. அந்த படத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. புதிய வரவையில் 2 வேஷம் பண்ணியிருப்பாங்க சௌகார் ஜானகி. இந்த படம் சௌகார் ஜானகிக்கு கிடைச்ச ஒரு அவார்டுன்னு கூட சொல்லலாம். லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றப்ப சிவாஜி படங்கள்ல பல கதாநாயகிகள் இருந்தாலும் முக்கால்வாசி பேருக்கு பிடிச்சது சிவாஜி வாணிஸ்வரி ஜோடிதான். இதுக்கு எந்த படத்தையும் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு படத்தை மட்டும் சொன்னா போதும், அது வசந்த மாளிகை. மஞ்சுளாவுக்கு எல்லா படங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேஷம் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல படங்களா அமைஞ்சது எங்கள் தங்கராஜா, கொஞ்ச நேரமே வந்தாலும் அவன் தான் மனிதன், என் மகன் உத்தமன், இப்படின்னு பல படங்கள் இருக்கு. மஞ்சுளா பண்ணனது ஒரே மாதிரி கமர்ஷியல் வேஷமானாலும் எல்லா படங்களும் ரசிகர்கள் ரசிகர் மாதிரி இருந்துச்சு. இந்த அம்மாவட்ட நம்ம பார்த்து நடிக்கணும் அப்படின்னு சிவாஜி சொன்னது பானுமதியை பார்த்து.
சிவாஜி பானுமதி ஜோடியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அரிவாளி. ரங்கோன் ராதா ஒரு சாதாரண படம் அல்ல. ராஜராஜ சோழன்ல மகளா நடிச்ச லட்சுமி தான் தியாகத்துல சிவாஜிக்கு ஹீரோயின். எந்த ஹீரோயினை போட்டாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னோட நடிப்பால மேட்ச் பண்ணிடுவாரு நடிகர் திலகம். 1952 இருந்து 1975 வரைக்கும் அப்ப இருந்த பிரபலமான பெரும்பாலான ஹீரோயின்கள் எல்லோரும் நடிகர் திலகத்தோட நடிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோ 60 ஹீரோயின். சிவாஜியை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் அவரோட நடிச்ச அந்த ஹீரோயின்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய பெருமை சேர்க்கிற விஷயம். ஒரு ஹீரோயினோட நடிச்ச நடிப்பை இன்னொரு ஹீரோயினோட நடிக்கிறப்ப சிவாஜி எந்த படத்திலும் வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். அதுதான் நடிகரத்தோட சிறப்பம்சம். இலங்கை நடிகை மாலினி பொன்சேகா நடித்த ஒரே ஒரு தமிழ் படம் பைலட் பிரேம்நாத். சிவாஜியோட நடித்த நடிகைகளில் டபுள் ஆக்ட் பண்ணின நடிகைகள் ரெண்டு பேர். ஒருத்தர் சௌகார் ஜானகி, இன்னொருத்தர் வாணிஸ்ரீ. சிவாஜியோட ரொம்ப படத்தில் நடித்த மனோரமா ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஜோடியாக நடித்து தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டார். அது வந்து ஞானப்பறவை. சிவந்தமன் படத்துல நடிச்ச காஞ்சனாவுக்கு அதுக்கு பின்னால சிவாஜியோட ஜோடி சேர வாய்ப்பே அமையல. 80 பின்னால வந்த அம்பிகா ராதாவுக்கு கூட சிவாஜியோட நல்ல படங்க அமைஞ்சிருக்கு. அம்பிகாவுக்கு வாழ்க்கைன்னா ராதாவுக்கு முதல் மரியாதை. சபாஷ் மீனா படத்துல மாலினியும், உயர்ந்த மனிதன் படத்துல மணிமாலாவும், வைரநெஞ்சம் படத்துல பத்மபிரியாவும், திரிசூலம் படத்துல ரீனாவும், என்னாசை ராசா படத்துல ராதிகாவும், பட்டாக்கத்தி பைரவன் படத்துல ஜெயசுதாவும், கவரிமான் படத்துல பிரமீளாவும், வீரபாண்டியன் படத்துல சுமித்ராவும், சிவகாமியின் செல்வன் படத்துல லதாவும் நடிச்சிருப்பாங்க. சிவாஜியோட நடிச்ச நடிகைகளுக்கு பேர் வாங்கி தந்த படங்க பெரும்பாலும் சிவாஜியோட நடிச்ச படங்க தான்.